பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு மூன்று ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். குறிப்பாக முதியோரின் ஆவிக்குரிய செயல்பாடுகள் என்ற தலைப்பிலே முதியவர்களாகிய ஒவ்வொருவரிடத்திலே விளங்க வேண்டிய, வெளிப்பட வேண்டிய நல்ல ஆவிக்குரிய கிரியைகள், அதை குறித்து பைபிள் சொல்லுகிற மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக ஆபிரகாம் சாராள் என்பவர்களுடைய விசுவாசத்தை பற்றி வேதத்தில் பல இடங்களில் நாம் படிக்க முடியும். குறிப்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்திலே விசுவாசத்தை பற்றியும் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை குறிப்பிட்டும் எழுதப்பட்ட அந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராள் குடும்பத்திற்கு, அந்த தம்பதிக்கு அதிகமான வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். குறிப்பாக 8 வசனம் தொடங்கி 19 வசனம் மட்டும் அவர்களை வைத்து எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஸோ விசுவாசத்திற்கு ஆண்டவர் அந்த ஆபிரகாமையும் அந்த சாராளையும் எப்பொழுதும் முன்னிறுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். அவர்கள் 75 வயதில்தான் இந்த விசுவாச ஓட்டம் ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் மிக சிறப்பாக இருவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த விசுவாச பாதையிலே நிற்கவும் அதிலே வளரவும் கனி கொடுக்கவும் கர்த்தர் அவர்கள் இருவருக்கும் கிருபை பாராட்டினார். அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் ஒன்றிரண்டு கருத்துக்களை நாம் கவனிப்போம். நான் அதை வாசிக்கிறேன். எபிரேயர் 7:8-19 மட்டும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். லேலூயா. அநேக விஷயங்களை இந்த ரெண்டு பேரை குறித்து இந்த விசுவாச வீரர் பட்டியல் எழுதி விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். 75 வயதிலே முன்பின் தெரியாத இடத்திற்கு, போகுமிடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனார் என்று சொல்லி படிக்கிறோம். அன்பானவர்களே, அது ஒரு விசுவாசம் என்கிற ஒரு பெரிய பலன். அது இல்லாமல் அவர் அப்படி புறப்பட முடியாது. விசுவாசம்,
இந்த நாட்களில் சரீரபலன் குன்றி போகலாம், ஆனால் விசுவாச பலன் இன்னும் மேன்மையாக எழும்ப வேண்டும். இந்த குறைந்து கொண்டிருக்கிற சரீர பலத்தை கூட ஈடுகட்டுறதுக்கு இந்த விசுவாச பலன் போதுமானது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆபிரகாம் வாழ்க்கையிலே 75 முன்னால் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், 75 வருஷம் பெரிய பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான், சாதாரண ஒரு வாழ்க்கை. 75 தான் அவருக்கு முக்கியமான கட்டமே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அன்றைக்கு அவருக்கு ஆண்டவர் செய்த ஆச்சரியமான நன்மைகள், புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போனார். இன்றைக்கு நமக்கு ஒரு புறப்படுதல் என்று சொல்லும் பொழுதே பலமுறை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் உங்களில் பலர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ தூரம் போகணுமா, எப்படி போகிறது, என்ன வாகனத்தில் போகிறது, என்ன எப்படி செய்கிறது, யார் நமக்கு உதவியாக இருப்பார்கள், அங்கே போகும்பொழுது யார் நம்மை ரிசீவ் பண்ணுவார்கள், இல்லை அங்கே போயிட்டு எதுவும் யாரும் வராட்டா கஷ்டம் ஆகிடுமே, பல சிந்தனைகள். முந்தின காலங்களில் அது தேவையில்லை, நினச்சோன்னா புறப்பட்டு போகிறது வருகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு புறப்படுதல் என்றாலே அது ரொம்ப யோசனையாக இருக்கிறது. ஆனாலும் போக வேண்டிய இடங்களுக்கு போக, கர்த்தர் விரும்புகிற இடங்களுக்கு போக, கர்த்தர் அனுப்புகிற இடங்களுக்கு போக நாம் நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு அந்த விசுவாச பலன் நமக்கு போதுமானது. அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்றார். ஸோ நிச்சயமாக உங்களை கொண்டு சென்று ஒரு காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்பினார் என்றால் அதை நீங்கள் உங்களுடைய இந்த மாம்சீக எண்ணத்திலே தடை செய்ய வேண்டாம். மாம்சம் பலவீனம் உள்ளது தான், உங்கள் வயோதிபம் அது உங்களுடைய மனதிலே ஏறி இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு மிஞ்சி கர்த்தர் நடத்தும் பொழுது நாம் செல்வோம். சில கடமைகள் நமக்கு இருக்கிறது, சில காரியங்களில் பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு காரியம், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இந்த சமயத்தில் நான் போகணும், போனால் அதில் ஒரு பிரயோஜனம் உண்டாகும் என்று செய்யும் பொழுது ஜெபத்தோடு நல்ல கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தை பெற்று புறப்பட்டு போகிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு, வயதான நாட்களிலே உங்கள் மகன் உயிரோடு தான் இருக்கிறான், எகிப்து தேசத்தில் இருக்கிறான், உங்களையும் அங்கே கூப்பிடுகிறான் என்று சொன்ன உடனே அந்த மனுஷன், ஐயோ இனி எப்படி நான் யாத்திரை பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்கல, நேராக தேவனிடத்திலே போய் கேட்டார். தேவன் அவரை போ என்று ஒரு அனுமதி கொடுத்தார். அது போதும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டு அவசரப்பட்டு போகலை. ஏன்னா ஒரு பக்கம் எமோஷன், உணர்ச்சி, மகனை செத்துப்போனான்னு நினச்சவன் இவரோட இருக்கான், இருக்க பலத்தோடு எப்படியாவது ஓடிப்போய் ஒன்று பார்த்துடணும்னு தான் ஒரு பக்கம் வரும், மறுபக்கம் பலவீனமும் இருக்கு. ஆனாலும் பாருங்கள், அவர் வந்து நல்ல காரியம் செய்தார், தேவனிடத்திலே போனார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய பயணங்கள், சில இடங்களுக்கு நாம் போகிற காரியங்கள் நமக்கு கொஞ்சம் மனசுலே ஒரு சிந்தனை, எதிர் சிந்தனை கொண்டு வந்தாலும் கர்த்தரிடத்திலே வைக்கும் பொழுது, அவர் ஒரு அனுமதி நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கும் பொழுது தைரியமாக போகலாம். அல்லேலூயா. எவ்வளோ கிலோமீட்டர்னாலும், எந்த விமான யாத்திரையா, கப்பல் யாத்திரையா, ட்ரெயின் யாத்திரையா, பஸ் யாத்திரையா, கார் யாத்திரையா, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. பஸ்ஸில் ஏறி போகணுமா, எல்லாத்துக்கும் கர்த்தர் பலன் தந்து தாங்குவார். அல்லேலூயா. எனவே சில புறப்படுதல்கள் நமக்கு உங்களில் சிலருக்கு இருக்கலாம். நீங்கள் இனி தூர யாத்திரையே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டிலே கர்த்தருடைய திட்டத்தில் அது ஒன்று உங்களுக்கு இருக்கலாம். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஜபத்திலே வைக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. வழியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வழியிலே தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் சுமந்து கொண்டு செல்லும்படி செய்வார். அல்லேலூயா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 28 ஆண்டு சொல்றார். எனவே புறப்படுதல் சாதாரண ஏதோ ஓடி ஓடி நடந்த நாட்கள் இல்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு போகணுனாலே அதை நம்ம பிளான் பண்ணி ஜெபித்து போகிறோம், உங்களுடைய போக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், வரத்து திரும்பி வருதலும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உடைய போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் க
காப்பார், என்றைக்கும் காப்பார், போக்கையும் வரத்தையும் காப்பார். 91 சங்கீதம் சொன்ன மாதிரி தூதர்களுக்கு உடனே கட்டளை இடுவார். ஸோ அந்த மாதிரி ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியல, ஒருவேளை சிலருக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தேவை என்று வைத்திருக்கலாம். ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் நம்ம இஷ்டத்துக்கு ஓடுகிறது வேண்டாம். அதே வேளையில் கர்த்தர் நடத்தும் பொழுது அது நமக்கு அது கண்டிப்பாக செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து அவருடையத்திலிருந்து ஒரு சின்ன அனுமதி, மனசுக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை போகலாம் என்று சொல்லுது வரும் பொழுது அதுக்கு பிறகு நீங்கள் தைரியமாக புறப்படலாம். கர்த்தர் முழுவதையும் புறப்படுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆச்சரியமான தேவன். ஆகவே இந்த மனுஷன் ஆபிரகாம் புறப்பட்டு போனான், முன்பின் தெரியாத இடத்திற்கு புறப்பட்டு போனான் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரங்களில் குடியிருந்தார், ஆனால் அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு தரிசனம் உள்ள தேவ மனிதன். அவர் சொந்த நாட்டை விட்டு கர்த்தர் தந்த நாட்டுக்கு, காட்டின நாட்டுக்கு போகிறார். அதுக்கு மேலே இன்னும் ஒரு நித்தியமான ஒரு பட்டணத்தை பற்றியும் அவருக்கு ஒரு காட்சி கிடைத்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் பயங்கரமான அஸ்திவாரங்கள் போட்ட ஒரு நகரம் இருக்கிறது, அதுதான் அந்த புதிய எருசலேம் நகரம். வெளிப்படுத்தல் 20:21 நாம் படிக்கிற அந்த நகரம், அது ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி கிடைத்திருக்கும். அதனால தான் ஸ்ட்ராங்காக அதை விசுவாசித்தார். நான் இன்றைக்கு இதுவரைக்கும் சொந்த நாடு மெசபடோமியா, இனி கர்த்தர் காட்டின நாடு கானான், ஆனால் அது என்னுடைய முடிவல்ல, அதுக்கு அந்த பக்கம் அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய தூர பார்வையோடு அந்த மனிதன் புறப்பட்டார். எல்லாத்துக்கும் விசுவாசம்தான் அடிப்படை. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்முடைய ஓட்டமும் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய ஓட்டங்கள் இன்றைக்கு கானானிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் கானான் நம்முடைய முடிவல்ல. கானானுக்கு அந்த பக்கம் பரம எருசலேம் தான் நம்முடைய முடிவு, நித்தியத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு விஷன் நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த விஷனோடு நம்முடைய ஓட்டங்கள் எப்பொழுதும் காணப்படட்டும். வாழ்க்கை ஓட்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதிலும் தளர்ந்து போகாமல் ஓடுவோமாக, தளர்ந்து போகாமல் ஓடுவோமாக. சரீரத்தில் பலவீனங்கள் வந்தாலும் உள்ளான மனிதன் இன்னும் பலன் கொண்டு பலன் கொண்டு வருகையில் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதில் அங்கே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இன்னும் என்ன செய்யட்டும், பலன் அடையட்டும். அல்லேலூயா. சாராளை பற்றி அடுத்தபடியாய் சொல்லி இருக்கிறது, அவள் 90 வயதிலே வாக்குத்தத்தப்படி ஒரு குமாரனை பெற்றாள். அது எந்த விஞ்ஞானமும் ஒத்துக்கிடாது, எந்த இது மருத்துவமும் ஒத்துக்கிடாது, ஆனால் பாருங்க நடந்தது உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்கிறார். ஒருவேளை உங்களில் சிலர், உங்கள் பிள்ளைகளில் ஒரு நபருக்காக ரொம்ப ஜெபித்து ரொம்ப வேதனையோடு இருக்கிறீர்கள், ஒரு மனம் திரும்புதலை காண முடியவில்லையே, ஒரு உயிர் மீட்சியை காண முடியலையே, இந்த பிள்ளையிடத்திலே ஒரு நன்மை பிறக்குமா என்று சொல்லி ஜெபித்து ஜெபித்து வருஷங்கள் போய்விட்டது. ஆனாலும் 90 வயதிலே, அபிரகாமுடைய 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்தான் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்விலே பல வருஷங்கள் அந்த பிள்ளைகளில் ஏமாற்றம் இருந்தால் கூட உங்கள் முதிர்ந்த வயதில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். அதனால் ஜபத்தை விட்டுவிட வேண்டாம், நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரமுள்ளவர்கள் சிலர் இங்கே இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அந்த பாரத்தை கர்த்தரிடத்திலே வைத்து கொண்டே இருங்கள். தொடர்ந்து அந்த மனசில் அது வரும்போதெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். என் கண் மூடுவதற்கு முன்பு இதில் ஒரு நன்மையை நான் காண வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு வைராக்கியமாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று பாருங்கள், சாராள் ஆபிரகாமு கூட இடையில பிறகு கொஞ்சம் நம்பிக்கை குறைந்தது. உங்களுக்கு தெரியும், அவர் தான் சொல்கிறாரு இந்த எலியாசரை நீர் ஆசீர்வதிங்கிறாரு, அடுத்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்றாரு. அப்படியெல்லாம் சில யோசனைகள் வந்தது உண்டு. இனி இதில் நம்பிக்கை இல்லை, சரி இவனையாவது ஆசீர்வதிச்சு அதுக்கு பதில் இவனை உயர்த்தும், அப்படியெல்லாம் அவர் கூட ஜோம் பண்ணார். ஆனால் கர்த்தர் அதை அதுக்கன்னு அனுமதிக்கலை. கரெக்டாக அவர் சொன்னதை அவர் செய்தார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டியது இருந்தது 25 வருடங்கள். ஆனால் அந்த மனுஷன் தளர்ந்து போகலை. அவரை விசுவாச வீரன், விசுவாசிகளின் தகப்பன் என்று பைபிள் சொல்லுது. கர்த்தர் சொல்கிறார், அவர் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார்.
அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவர்கள், அந்த பாரத்தை நீங்கள் சுமக்காமல் அது அந்த பாரமாக அந்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலே ஜபத்தின் மூலமாக கர்த்தருடைய பாதத்திலே வைத்து கொண்டே வாருங்கள். ஆனால் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். அந்த ஆபிரகாம் சாராள் விசுவாசித்தது போல நானும் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவருக்கும் விசுவாசத்தில் கொஞ்சம் இடையில தள்ளாட்டம் வந்தது மாதிரி எனக்கும் சில நேரம் இவ்வளவு ஜோம் பண்ணி ஒரு மாற்றம் தெரியலையே, இவ்வளவு வருஷம் ஜோம் பண்ணியும் இப்பவும் திரும்ப மோசத்துக்கு மேலே மோசமாக எல்லாம் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மாதிரி பாரத்தையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வையுங்கள். அதோடு கூட இன்னொரு அர்ப்பணிப்பை குறித்தும் சொல்லியிருக்கிறது 17:18. இப்படி காத்திருந்து அற்புதமாய் பெற்ற பிள்ளையை கர்த்தர் பலி செலுத்தும்படி கேட்ட பொழுதும் இந்த மனுஷன் நல்ல ஒரு விசுவாசத்தோடு அவர் தருவேன் சொன்னார், தந்தார், இப்போ தான் சொல்லார், கொடுப்போம், அவர் எதுவும் செய்யட்டும் என்று அவ்வளவு தூரம் ஒரு தைரியமான ஒரு விசுவாசத்தோடு அந்த மனிதன் செயல்பட்டான். இங்கே எழுதியிருக்கு, தேவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப வல்லவர் அப்படி நம்பி அவன் வந்து பலிபீடத்தில் அவனை படுக்க வச்சானான். வெட்டி கொன்று பலி செலுத்தினாலும் வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குது, உனக்கு சந்ததி உண்டுன்னு சொல்லி. அப்போ இந்த ஈசாக்கை திரும்ப வேணாலும் அவர் மரித்தோர்லேருந்து எழுப்பி கூட என்ன பண்ணுவார், திரும்பவும் சந்ததி எழுப்புவார் அப்படின்னு அவருக்கு விசுவாசம் இருந்துதான். அந்த விசுவாசத்தோடு அவர் கொண்டு பலிபீடத்தில் வைத்தாராம். அர்ப்பணித்தல் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியமே அர்ப்பணிப்பு தான். அதிலும் முதியோர் என்கிற நிலையில் உங்கள் வாழ்க்கை இனி எல்லாவற்றையுமே ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து 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 அப்போ உங்கள் உள்ளம் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நம்ம அப்படியே ஏதாவது பிடிச்சி நம்ம உள்ளத்தில் வச்சுட்டே இருந்தோன்னா அது நிமித்தம் நமக்கு பாரம் தாக்கி கொண்டே தான் இருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் செய்யவும் முடியாது. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லுவது நம்மை லகுவாக்கும். கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய கையில் அந்த பொறுப்பு போயிடும். அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. எனவே அந்த அர்ப்பணிப்பு, சிலரெல்லாம் உங்கள் தொழில்களை பிள்ளைகளுடைய கையில் கொடுத்துட்டீங்க, பிள்ளைகளுடைய கையில் கொடுத்தேன்னு இல்லை, கர்த்தர் வச்சிருக்கிற ஒழுங்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியதை செய்தேன், இனி அவர்கள் தான் செய்யணும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி பலிபீடத்தில் வச்சது தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கட்டும். கர்த்தரை நம்பி பலிபீடத்தில் வச்சிருக்கிறோம். இந்த அனுபவத்தோடு எந்தெந்த காரியங்கள் நாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்க வேண்டியது இருக்கிறதோ அதை வைத்து கொண்டே வருவோம் என்று சொன்னால் அதுவும் வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு எதை மனதில் அதிகமாய் சுமக்கிறீர்கள் அதை குறித்து கர்த்தரிடத்திலே தனிமையில் பேசுங்கள். இதை என்ன செய்வது, பலிபீடத்தில் வைத்து விடவா, யாருடைய கையில் இதை கொடுக்கணும், என்ன செய்யணும், இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகி விடவா, அல்லது ஆலோசனை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டு அந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இதில் இடையிலே ஒரு வார்த்தை 13 இவர்கள் எல்லாரும், இந்த ஆபிரகாம் சாராள், அதுக்கு முன்னாடி நோவாவை பற்றி சொல்கிறாரு, ஏனோக்கை பற்றி சொல்கிறாரு, பின்னாலேயும் ஈசாக்கை பற்றி, யாக்கோவை பற்றி, யோசேப்பை பற்றி, மோசையை பற்றி எல்லாம் சொல்கிறார். இவள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை எல்லாவற்றையும் அடையவில்லையாம். இப்போ உதாரணமாக ஈசாக்கை பற்றி வாக்குத்தத்தம் உண்டாயிருந்து அதை அடைந்து கொண்டார். ஈசாக்கை 25 கழித்து பெற்றுக்கொண்டார். கானான் தேசத்தை குறித்து வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் அவர் போய் அதில் வந்து சஞ்சரித்து கொண்டே கூடாரவாசியாக பரதேசியாக என்ன பண்ணிட்டு இருந்தார், சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அவர் கம்ப்ளீட்டாக சுதந்திரித்து அதில் குடியேறக்கூடிய அந்த இது இல்லை, அது யோசுவா காலத்தில் தான் நடந்தது. அல்லேலூயா. வருடங்கள், எத்தனை வருடங்கள் போயிட்டு அவர் சந்ததி அதை சுதந்திரித்தார்கள். அப்போது அதை தூரத்திலே கண்டார், தூரத்திலே கண்டார், நம்பி அணைத்து கொண்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் முன்பு அவர் மறித்து விட்டார். ஆனால் அவருடைய சந்ததி அதை சுதந்திரித்தார்கள். இனி அடுத்தபடி அவருக்கு ஒரு பெரிய தரிசனம், அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அதை இன்னும் அவர் பெற்றுக்கொள்ளலை இல்லையா. எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். அப்போ நீண்டகால ஒரு காத்திருப்பு தான் அது. பரதீசில் இருந்து கொண்டே இருக்கிறார்.
ஓய்வில் இருக்கிறார். ஆனால் இயேசு வந்து, இயேசுவின் வருகை முடிந்து, அந்த கடைசி கால சம்பவங்கள் முடிந்து, நித்திய நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் புதிய எருசலேம் நமக்கு கிடைக்க போகிறது. அப்போ அவரும் நாமும் எல்லாம் சேர்ந்து தான் அதை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ அதை தூரத்தில் கண்டார், நம்பி அணைத்து கொண்டு தான் யாத்திரையை முடிச்சு அந்த நம்பிக்கையோடு தான் படுத்திருக்கிறார். ஆனால் இனிதான் அதை பெற்றுக்கொள்வார்கள். இதே மாதிரி நம்ம உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லார் வாழ்க்கையிலையும் சிலதை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் உடனே கையில் கிடைக்கும், நம்ம கண்ணு காணும் அப்படி சொல்ல முடியாது. சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்களை கர்த்தர் குறித்த அந்த வேளையிலே நம்முடைய சந்ததி பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நமக்கு நித்தியத்தில் உள்ள பாக்கியங்கள் ஆண்டவர் குறித்து வைத்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஸோ இந்த விஷயத்திலும் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ளணும். ஏன்னா சில காரியத்தை, இப்போ ஆபிரகாம் நான் மரிக்கிறதுக்குள்ள கானான சுதந்திரிக்கிறோன்னு சொன்னால், அது வந்து இவர் விசுவாசத்தில் சுதந்திரிச்சிருக்காரே தவிர எழுத்தின்படி சுதந்திரிக்கணும்னா அது நடக்காத காரியம். இவர் கண்ணு முன்னால் ஒரு ஈசாக்கு தான் இருக்கான், அவன் பிள்ளைகள் ஏசாவை யாக்கோவையும் அவர் கண்டார். சின்ன பையங்க வாலிபத்தில் வர வரைக்கும் அவர் உயிரோட வந்திருப்பார். அப்போ அவ்வளோதான் பார்க்க முடிந்து, ஒன்று ப்ளஸ் டூ மூணு தான் பார்க்க முடிஞ்சு. மூணு பேரை கொண்டு கானான சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. அது ஒரு பெரும் கூட்டம் தேவை. அதை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய டைம் பிளான் வச்சுருக்காரு. அந்த டைம் பிளான் நிறைவேறின பொழுது யோசுவா காலத்தில் ஒரு பெரும் கூட்டமாக வந்து என்ன பண்ணார்கள்? சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. அதனால் நாம் வந்து இப்போ ஆபிரகாம் வந்து இல்லை கானானை இப்போ தான் சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் அது தேவையில்லாத பாரமாக அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து சந்தோஷமாக ஆண்டவருடைய வழியில் அதை கொடுத்து எதிர்பார்த்து இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் கூட அப்படி தான், நமக்கு எதிர்பார்ப்பும் ஜபங்களும் இருக்கும் பொழுது சில காரியங்களை நம்முடைய கண் காண அவர் செய்வார் கண்டிப்பாக. ஈசாக்கு பிறந்தது போல சில காரியங்களை கண்காண செய்வார். அதுக்கு மேலே உள்ள காரியம் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நம்முடைய கண்களை மூடணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அதை பிறகு நம்ம இயேசுவின் வருகையில் எழும்பும் பொழுது எல்லாம் தெரியும் நமக்கு, இல்லையா? என்ன நடந்திருக்கு, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். அப்போ நம்ம அதிக சந்தோஷப்படத்தக்கதாக தான் காரியங்கள் நடந்திருக்கும். ஆமென். ஏன்னா நம்முடைய விசுவாசம் சும்மா போகாது, நம்முடைய ஜபங்கள் சும்மா போகாது. நாம் கர்த்தரை நம்பினது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அணைத்து கொண்டது, இது ஒன்றும் வீண் போகாது. அன்றைக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளில் யாரையோ குறித்து பாரத்தோடு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒருவேளை அது தாமதமானாலும் அங்கே ஆகாயத்தில் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த புள்ள மகிமையாக வந்து நிற்கும், அங்கே ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். ஸோ இப்படி ஆபிரகாமை குறித்து, சாராளை குறித்த சில காரியங்கள். ஸோ இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது விசுவாசம், அடிப்படை விசுவாசம். இன்றைக்கு விசுவாசத்தில் வளருகிறவர்களாக தகப்பன்மார் தாய்மார் காணப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசத்துக்கு அடிப்படை வசனம். வசனத்தை புசிப்பதை குறைத்து கொள்ளாமல் நீங்கள் வசனத்தை வாசிக்க தியானிக்க அந்த அனுபவங்களை தயவாய் அதிகமாக்குங்கள். வசனம் உள்ள போக போக ஆவியில் தைரியம் உண்டாகும், அந்த விசுவாசம் எழும்பிக் கொண்டே இருக்கும். வசனம் குறைவுபடும் பொழுது விசுவாசம் நிற்காது, விசுவாசம் வராது. ரோமர் 10:17 அழகாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் தான் ஆதாரம். வசனத்தை புசிக்க புசிக்க அந்த விசுவாசம் தானாக உருவாகும். பரிசுத்த ஆவியை அனுபவிக்க அனுபவிக்க அவரும் அந்த விசுவாசத்தை நமக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி தான் அந்த விசுவாசத்தில் நம்ம வளருகிறது. இனி வசனத்தினால் உண்டான விசுவாசத்தையும் குறித்த வேளையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமே, அதுக்கு ஆவியான உதவி செய்வார். ஆமென். ஸோ அந்த ஆவியும் வசனமும் சேர்ந்து உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல விசுவாசம் வரும். குறித்த நேரம் வரும்போது அந்த விசுவாசம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கிருபையும் உண்டாகும். சிலருக்கு விசுவாசம் இருந்தாலும் அந்த சமயத்தில் பயம் வரும், அப்போ அந்த விசுவாசம் அங்கே கை கொடுக்காது. பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப யோசிப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியும் வசனமும் சேர்ந்து நமக்குள் நிறைவாக இருக்கும்போது அந்த விசுவாசம் பலமாக இருக்கவும் செய்யும், கரெக்டான வேளைகளில் அது செயல்படவும் செய்யும். அல்லேலூயா. எனவே விசுவாசத்தில் வளருங்கள். எப்படியாவது வசனம் கேட்கணும். கண்ணு சரியாக பார்வை இல்லாவிட்டாலும்
காது வழியாவது வசனம் கேட்கணும். கேட்டு 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 நாம் அந்த வசனத்தை வசனத்தினால் இன்னும் அதிகமாக நிரப்பிக்கொண்டே இருக்கணும். உலக பிரகாரமான ஆகாரம் கூட முன்ன சாப்பிட்ட அளவு சாப்பிட முடியாது இப்போ, ஆனால் இந்த ஆகாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமென். அதை தயவு செய்து யாராவது அதில் குறைபட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கே அதை சரி செய்யுங்கள். உங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பெரிய எழுத்து பைபிள் வாங்கி கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு லென்ஸ் வாங்கிக்கிடுங்க, பயன்படுத்துங்க. ஒன்றும் முடியலைன்னா காது வழியாவது அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, நல்லா எடுத்துக்கொண்டே இருங்கள். அந்த வசனம் உங்களை நிச்சயமாக பலப்படுத்தும், விசுவாசம் உண்டாகும். இனி உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த விசுவாச கண்ணோட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்குள்ள சந்தோஷம், தைரியம், நம்பிக்கை எல்லாவற்றையும் கொண்டு வரும். அல்லேலூயா. ரெண்டாவதாக அன்னாளின் தேவபக்தியை குறித்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அப்ரஹாம் சாராளின் விசுவாசம் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற 2 முதியவர்கள், அதிலே ஒன்று அன்னாள் என்கிற 84 வயது நிரம்பின ஒரு தாயார். அவர்களை குறித்து நாம் அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறப்பை ஓட்டின நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியும் இணைந்துள்ளது. ஏன்னா இயேசு கிறிஸ்து குழந்தையாக தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த சிமியோனும் அன்னாளும் தான் அவரை மேசியா என்று மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். அப்போ அதில் அன்னாளின் தேவபக்தி 36 வசனத்திலிருந்து 38 மட்டும். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு 84 வயது, கன்னிப்பிராயத்தில் நல்ல இளம் வயதிலே கல்யாணம் ஆகியிருக்கிறது. ஆனால் 7 வருடங்கள் தான் குடும்ப வாழ்க்கை புருஷனோடு வாழ்ந்திருக்கிறது. அப்புறம் புருஷன் மரித்திருக்கலாம், ஏன்னா விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தே ரொம்ப வருஷங்கள், நீண்ட வருஷங்கள் விதவை. இப்பொழுது 84 வயது. அந்த நிலையிலும் அவங்க வந்து நல்ல ஒரு தேவ பக்தியை வெளிப்படுத்தினார்கள். அவருடைய தேவ பக்தியை பற்றி சொல்லியிருக்கு, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். ஸோ அந்த ஆலயத்தோட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக வைத்து கொண்டார்கள். எவ்வளவு நேரம் ஆலயத்தில் இருக்க முடியுமோ ஆலயத்திலே இருந்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை. அடுத்தது இரவும் பகலும் உபவாசம், இரவும் பகலும் ஜபம், இரவும் பகலும் ஆராதனை. ரொம்ப அழகாக இருக்கிறது, உபவாசம், ஜபம், ஆராதனை. இதெல்லாம் செய்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு அருமையான தாயார். சொந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். சின்ன வயதில் கல்யாணமாகி 7 வருஷத்தில் புருஷன் இல்லை, எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எத்தனை கஷ்டங்கள் உண்டாயிருக்கும், நீண்ட காலம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த கஷ்டத்தில் எல்லாம் பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகாமல் இன்னும் கர்த்தருக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க, நெருங்கி வந்திருக்காங்க. கடைசியில் தேவாலயத்தையே அங்கே இருப்பதே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இவர்களை வைத்து இந்த ஜபம் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி உபவாசம், ஆராதனை, தேவாலயத்தை விட்டு நீங்காது இருக்கிறது, எல்லாமே நமக்கு தேவையான நல்ல பாடங்கள் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் தேவாலயத்திலே இருக்கும்படி விரும்புகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவாலயத்தில் எப்பொழுதெல்லாம் வர முடியுமோ வாருங்கள், இருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் நமக்கு 1-2 பேர் சில வேளை கேட்டது உண்டு, தேவாலயத்திலே வந்து இருந்துடலாமா, தங்கிடலாமான்னு சொல்லி. ஆனால் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு பிள்ளைகளோ பேரன் பேர்த்திகளோ இருந்தால் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அவங்களுடைய பராமரிப்பில் தான் இருக்கணும் என்று பைபிள் தெளிவாக சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அதனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வர முடியுமோ சந்தோஷமாக வந்து ஜபத்தில் இருந்து ஆராதனையில் இருந்து அப்படி நீங்கள் செய்வது பலனுள்ள வரைக்கும்
கத்தருக்கு, கத்தர் நோக்கி ஓடி ஓடி வரும்போது கத்தரும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஓகே, இந்த அம்மாவுடைய ஜெபம் ரொம்ப விசேஷம். இப்போ நமக்கு விசுவாசம், அதோடு கூட இந்த ஜெபம். ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் அல்ல நீங்கள், ஜெபத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை, ஆனால் ஒரு தூண்டுதல் தேவை என்று எண்ணுகிறேன். இப்போது இந்த ஜெபத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ உட்கார்ந்துட்டோ படுத்துக்கொண்டோ முழங்கால் போட முடிஞ்சால் ரொம்ப நல்லது, பாயில் உட்கார முடிஞ்சால் ரொம்ப நல்லது, முடியலைன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் வசதி போல் உட்கார்ந்துட்டு தேவனோடு பேசுங்கள், தேவனோடு பேசுங்கள். நீங்கள் அதிகமாக பேச விரும்புவீங்க, ஆனால் பேச ஆள் கிடைக்காது. எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, பிள்ளைகள் படிப்பில் பிஸியாக இருக்காங்க, வேலையில் பிஸியாக இருக்காங்க, பல சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் உங்கள் தனிமையை இனிமையாக்க மிகுந்த பிரயோஜனம் உண்டாக இந்த மாதிரி ஒரு ஜப வாழ்க்கை, ஏதோ ஒரு 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 ப்ரோக்ராமாக ஜோம் பண்ணுறது, அந்த இதையும் தாண்டி ஆண்டவரோடு பேசணும். சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பேசலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து என் சரீரத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் உட்காந்து என் சரீரத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன். தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி அதை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் இவ்வளோ கஷ்டமெல்லாம் சொல்லலாம். இந்த கையை கொண்டு ஆண்டவர் செய்த கிரியைகளுக்காகவும் நினைவு வந்தால் சோத்திரம் பண்ணலாம். இந்த கால் எத்தனை இடத்துக்கு போயிருக்கு, ஆண்டவருக்கு ஒரு சோத்திரம் பண்ணலாம், சோத்திரமும் பண்ணலாம், கஷ்டத்தையும் சொல்லலாம், சுகத்தையும் கேட்கலாம். இப்படி ஒரு ஜெபம் ஆரம்பிச்சிங்கன்னா தலையிலேருந்து கால் வர்றதுக்குள்ளே 2-3 மணிக்கூர் ஓடிடும். சர்வாங்க ஜெபம் அது, சர்வ அங்க ஜெபம் அது, நல்ல ஜெபம் அதை. நீங்கள் ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து ஒரு கொஞ்ச நேரம் செஞ்சு பாருங்கள், ஒரு புது பலனை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கர்த்தரிடத்திலே இதை பற்றி பேசும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார், அந்த சைட்லேருந்து ஒரு கிரியை வரும். நாம் அவரிடத்திலே நம்முடைய சரீரத்தை குறித்து டெய்லி பேசினாலும் நல்லது தான். இன்றைக்கி சரீரங்கள் ரொம்ப பலவீனங்களும் நோய்களும் பெருகி போன காலமாக இருக்கிறது. ஆனால் அடிக்கடி கொஞ்சம் அப்படியே உட்காந்து சரீரத்தை பற்றி ஃப்ரீயாக தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், வெளியே இருக்கிறவைகளை விட. இருதயம், என்ன நுரையீரல், அப்புறம் என்ன லிவரு, கிட்னிஸு, பிரெயின், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா. தெரிஞ்சதை வச்சு பேசிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி செய்யலாம். ஒரு நாள் சரி கொஞ்ச நேரம் என் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுவோம். உட்காந்து விலாவரியாக மூத்த பிள்ளையிலேருந்து கடைசி பிள்ளை வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாம் பேசலாம். அந்த பிள்ளையுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த பிள்ளையுடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய மேன்மை என்ன, சிக்கல் என்ன, எல்லாமே தெரியும் தானே. உங்களை போல் அவங்களுக்காக ஜெபித்து தாங்க வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளை பற்றி ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம், ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம். அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு நாள் நம்ம சபையை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுவோம். சபையை பற்றி இதை நான் ஜபோன்னு சொல்லதை விட ஆண்டவர்கிட்ட பேசுவோன்னு சொல்கிறேன். பேசிகிட்டே இருப்போம் சபையை பற்றி, என்னெல்லாம் நினைவு வருது, அந்த நாட்களில் சபை எப்படி இருந்து இந்த நாட்களில் எப்படி இருக்குது, சில விஷயத்தில் மேன்மையாக இருக்கும், சில விஷயத்தில் குறைவுபட்டிருக்கும், எல்லாத்தையும் பேசி நல்லதுக்கு சோத்திரம் செலுத்தி குறைவுகள் மாறுவதற்கு ஜபம் பண்ணி அப்படியே நம்ம ஒன்று செஞ்சோன்னா அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் நம்ம சுற்றுவட்டாரத்துக்கு ஜபம் பண்ணலாம், எல்லாம் அந்த குடும்பங்கள், இந்த குடும்பம் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, நம்மளோட குடியிருக்க வச்சுருக்காரு, ஒரே தெரு ஒரே கிராமம், பேசலாம் கொஞ்சம். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு சமாதானம் வரும், பிசாசின் கிரியைகள் அழியும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். இப்படி எவ்வளோ காரியங்கள் இருக்குது நாட்டை குறித்து. நீங்கள் நியூஸ் ஒருவேளை படிப்பீங்க அல்லது டிவியில் நியூஸ் பார்ப்பீங்க, அது கொஞ்சம் இருக்கும் மனசில் என்னென்ன விஷயம். தேசத்தை குறித்து இப்படி நிறைய இருக்கிறது. நீங்கள் இப்படி கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய சத்தம் போட்டு ஜெபிக்கிறது அதெல்லாம் வேறு, அதுக்குள்ள டைமுகளெலாம் நீங்கள் செய்யுங்க, குடும்ப ஜபம் எல்லாம் நடக்கட்டும். இது ஃப்ரீயாக உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கு. அப்போ சிந்தனையில் வேறு எதுவும் வராது. அவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரோட செலவு பண்ணுறோம், அது நிச்சயம் ஒரு தெய்வீக பலனை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அல்லேலூயா. அது உங்கள் சரீரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மனசுக்கும் ஆவிக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்படி நீங்கள் கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்களாக அந்த அமைதி ஜபத்தில் இந்த பெரிய ஊக்க ஜபத்தை பார்க்கலும் சில வேளை பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துடும். அல்லேலூயா. ஏன்னா அது இருதயம் திறந்த ஒரு பேச்சு, அடுத்த மனுஷன் காதில் அது விழாது.
நேர எனக்கும் தேவனுக்கும் உள்ள சம்பாஷணை அது. அப்படி உள்ள ஜபம் இந்த முதியோருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரோட உட்கார்ந்து பேசுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கடைசியாக சிமியோனின் ஆவியின் நிறைவு, சிமியோனின் ஆவியின் நிறைவு. ஆபிரகாம் சாராளின் விசுவாசம், அன்னாளின் ஜபம், சிமியோனின் ஆவியின் நிறைவு. லூக்கா 2:25-32 மட்டும். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. 3 வார்த்தைகள் இதில் சொல்ல விரும்புகிறேன். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்து பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. 3வது, ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இந்த மனுஷன் பரிசுத்த ஆவி பெற்றவர் மட்டுமல்ல, அந்த நிறைவு, அந்த நிறைவு பரிசுத்த ஆவி அவருக்குள் நிறைந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இது ஒரு பெரிய ஆச்சரியம். புதிய ஏற்பாட்டில் எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவருக்கு ஆண்டவர் ஒரு வச்ச ஒரு திட்டம் என்னென்னா, கிறிஸ்துவை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், அதுக்கு பிறகு ஓட்டத்தை முடிக்கணும். அதுக்கு தான் இப்போ அவர் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். அதனால தான் அந்த கையில் எடுத்தோடனே சொன்னார், இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன், என்னுடைய வேலை முடிஞ்சது. அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அதே வேளையில் நல்ல ஒரு தெளிவான கரெக்டான தீர்க்க தரிசனம் சொன்னார், இவர் என் கையில் இருக்கிறது ஒரு பெரிய ரட்சண்யம், பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு கைகளில் வந்திருக்கிறது, தேவகுமாரன் கிடைத்திருக்கிறார். இவர் புறஜாதிகளுக்கு ஒளி, இருளில் வாழுகிற, இதுவரைக்கும் தெய்வீகத்தை அறியாத, மோசே பிரமாணத்தை கூட அறியாத புறஜாதி மக்கள் எல்லாருக்கும் இவர் ஒளி, சொந்த ஜனமாய் இஸ்ரவேலுக்கு இவர் மகிமை. அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ரட்சண்யம், ரட்சிப்பு. என்ன கரெக்டாக பின் பாயிண்டாக தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தெளிவாக இயேசுவை பற்றி, இயேசுவை தேவன் எதுக்கு அனுப்பினார் அப்படியே பேசுகிறார். ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. நமக்கு நீங்கள் அந்த அனுபவத்தையும் அதிகமாக வாஞ்சிக்கணும். விசுவாசம், ஜபம், கூடவே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது. இதில் நான் நினைக்கிறேன் நீங்கள் அநேகமாக எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோடு அதிகமாக நீங்கள், நான் முதல்ல சொன்ன அந்த ஜபமும் அப்படி தான், அந்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவரோட பேசுறது. அந்த எந்த சிந்தையும் ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. எந்த சிந்தையும் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறத பார்க்கலும் கத்தரிடத்தில் பேசுவது அதிக பிரயோஜனத்தை கொண்டு வருது. மனுஷன்கிட்ட பேச வேண்டியதை பேசுவோம், ஆனால் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பேசுவோம். அதான் விஷயம். நம்ம இப்போ பல வேளை என்ன செய்கிறோம், தேவனிடத்தில் அளந்து பேசுகிறோம், ஜப நேரம் மட்டும் அளந்து பேசுகிறோம், மனுஷன்கிட்ட நிறைய பேசிகிட்டே இருக்கோம். அது கொஞ்சம் மாற்றி தேவனிடத்தில் மனசில் இருக்க எல்லாம் பேசணும், எல்லாம் பேசணும், ஆனால் மனுஷனிடத்தில் பேச வேண்டியதை மட்டும் கரெக்டாக பேசுவோம். இப்படி மாற்றிக்கிட்டோன்னா அது பெரிய சக்ஸஸாக இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை அதிகமாக அவரோடு இடைபட்டு பேசி, அவர் இடைபட நாமும் இடம் கொடுத்து, அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் அதிகமாக அந்நிய பாஷைகளையும் பேசி, வாய் திறந்தும் பேசலாம், மனசுக்குள்ளேயும் அந்நிய பாஷை பேசலாம். அப்படி பேசி 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 வரும்பொழுது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மனுஷனுக்கு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அறிவுறுத்தி இருந்தாராம். என்ன அறிவுறுத்தி இருந்தார்? என்னுடைய இரட்சண்யத்தை நான் சீக்கிரம் வெளிப்படுத்துவேன், நீ அதை காணும் முன்னே நீ என்ன பண்ண மாட்டே,
மரணம் அடைய மாட்டாய்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தார். அந்த அறிவுறுத்தல் அவருக்கு கிடைத்ததுனால அவருக்கு தெரியும், எனக்கு ஒரு மிஷன் இருக்குது, நான் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் போகணும் என்று அந்த மனுஷன் அதற்கு தெளிவாக காத்திருந்தார். அல்லேலூயா. நம்மோடும் கர்த்தர் பேசுகிறார், இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், கர்த்தர் அப்படி செய்வார். அடுத்தது பாருங்க, இந்த அறிவுறுத்தல் இருந்தாலும் இவர் அந்த அன்னால மாதிரி எப்பவும் தேவாலயத்தில் போய் இருக்க முடியல இவருக்கு. இவர் வந்து வீட்டில் இருக்கிறார். ஆனால் பாருங்க, கரெக்டாக அந்த இயேசு பிள்ளை அங்கே கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் ஏவுதல் கொடுக்கிறார், தேவாலயத்துக்கு போ, தேவாலயத்துக்கு போ என்று ஒரு ஏவுதல். இந்த ஏவுதல் கொடுக்காம இருந்தா அந்த இயேசு பிள்ளையை என்னைக்கு அங்கே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. கொண்டு வருவாங்க, ஆலயத்தில் செய்ய வேண்டியது செய்வாங்க, கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன செய்வார்? அங்கே வர இவர் தேடி போக முடியுமா? நாசரேத்து வர முடியாது. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஆவியானவர் கொடுத்த ஏவுதல், அடுத்து இவரும் அந்த ஏவுதலை எடுத்துட்டு உடனே போனார். அல்லேலூயா. கரெக்டாக காரியம் நடந்தது. ஸோ அந்த ஏவுதல் நமக்கு ரொம்ப மிக முக்கியம், உங்களுக்கு இந்த வயதான காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றி பைபிளில் சொல்லும் பொழுது தேற்றரவாளன் சொல்லும்போது கம்ஃபர்டர், ஆற்றுகிறவர், அது மட்டும் இல்லை உதவியாளர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு, ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை நான் சொல்ல தயங்குகிறேன், ஆனாலும் அவர் நமக்கு நிறைய சகாயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தேவை? திடீர்னு ஒரு தள்ளாட்டம் வந்துடுது, திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுது, யாரை கூப்பிட, எங்கே ஓட? ஆனால் இவர் கூடவே இருக்கிறாரே. அதான் அந்த பரிசுத்தாவியின் நிறைவு. நம்ம ஆண்டவர் ஆவியானவரோட நல்ல காலத்தில் அவரோடு அதிகமாக பேசிகிட்டே இருக்கும்போது கஷ்டகாலம் வரும்பொழுது அவருடைய கிரியை அப்படியே நம்ம உணரும்படி செய்வார். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒருவர் பேசிக்கொண்டு போது ஒரு வார்த்தை சொன்னார், வயதானவர், கொரோனா காலத்தில் திடீர்னு ஹார்ட் பிரச்சனை ஒரு காலையில் எழும்பி இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு முன்னாடியும் அவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்ததுனால இப்போ அந்த அதே அறிகுறி கஷ்டம் ஆரம்பித்தோன்னே இவர் தெரியுது அதுதான் வருது, என்ன செய்யணும்னு தெரில. கொரோனா காலம், வெளியே போகலை, வயது நிமித்தம் இன்னும் ரொம்ப கட்டுப்பாடோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்போ என்ன செய்ய? அப்போ சொன்னார், அந்த டைம் அந்த இது ஒன்றா வருது, பழையது போல் வருது. வரும்போது அப்படியே அந்த சேரில் உட்கார்ந்துட்டு சொன்னாராம், ஆண்டவரே, என் பிள்ளைகள் யாரும் இப்போ வந்து எந்த உதவியும் செய்ய முடியாது, என் சர்ச் மெம்பர்ஸும் வந்து உதவி செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இந்த ஃப்ளைட்டுகளெல்லாம் நல்லா ஓட ஆரம்பித்த பிறகு, ட்ரெயின் பஸ்ஸு எல்லாம் நல்லா ஓட ஆரம்பித்த பிறகு தான் என்ன நீங்கள் எடுக்கணும். இப்படி ஜோம் பண்ணி ஆண்டவர் இன்றைக்கும் அவரை நல்லா வச்சுருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட இக்கட்டு நேரம் நமக்கு வரும்போது இப்படி கர்த்தரோட பேச பழகியிருந்ததுனால, பரிசுத்தாவியானுடைய உதவியை அனுபவிக்க பழகியிருந்ததுனால அன்றைக்கு அது கை கொடுத்தது. அல்லேலூயா. இது இல்லாட்டா அலற வேண்டியதுதான், அங்கலாய்க்க வேண்டியதுதான். என்ன ஆறுதல், என்ன நம்பிக்கை, என்ன தைரியம், ஒன்றும் கிடையாது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அதோடைய நிறைவை எதிர்பாருங்கள். பரிசுத்தாவி எல்லா இடத்தையும் நிரப்பணும், என் சிந்தனை, என் வாழ்க்கை, என் நடக்க எல்லாத்துலேயும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு பேசி 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 எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர் விலகி நிற்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பேச்சு உங்களுக்கு தெளிவாக வெளிப்படும். ஏன்னா நல்ல காலத்தில் பேசி பழகியிருக்கீங்க, பழகுனா அவர் சொல்லும்போது நமக்கு கேட்கும். ஆமென். ஸோ கண்டிப்பாக இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த மூன்று காரியத்துக்காக தயவாய் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். விசுவாசம். ஆமீன். கர்த்தர் நமக்கு தந்த ஒரு அருமையான பொக்கிஷம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்பொழுதும் வாக்குத்தத்தை நம்பிக்கொண்டே இருக்கும், தேவனை நம்பிக்கொண்டே இருக்கும். உலக சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்காது, அது எப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே விசுவாசம் வாக்குத்தத்தை நம்பும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் வாக்குத்தத்தம் நம்பும், தேவனையே நோக்கும்,
விசுவாசம் வாக்கு தத்தம் நோக்கும் தேவனையே நம்பும், கூடாததை கண்டு நகைத்து கூடும் என்றிடோ, கூடாததை கண்டு நகைத்து கூடும் என்றிடோ, கூடும் கூடும் என்றிடும், கூடும் கூடும் என்றிடும். விசுவாசம் வாக்கு தத்தம் நோக்கும் தேவனையே நம்பும், விசுவாசம் வாக்கு தத்தம் நோக்கும் தேவனையே நம்பும். ஹலலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள் அதிகமாய் தருவாராக. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஏகோபித்துவமை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, இந்த வயதான நாட்களிலே அப்பா எங்களுக்கு நீர் முக்கியமாய் தர வேண்டியது இந்த விசுவாசம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எங்களுக்குள் அதிகமாக எழுப்பும். ஆண்டவரே, ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசம் தாரும் ஐயா. எங்கள் சரீரத்தை குறித்து நல்ல விசுவாசம் தாரும் ஐயா. எங்கள் மனசை குறித்து விசுவாசம் தாரும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் பின்சந்ததிகளை கொடுத்து நல்ல விசுவாசம் தாரும் ஐயா. நாங்கள் தொடங்கி வைத்து பாதியில் பிள்ளைகளுடைய கையில் கொடுத்த காரியங்களை குறித்து எங்களுக்கு நல்ல விசுவாசம் தாரும் அப்பா. எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டு கேட்போம், ஒருமனப்பட்டு கேட்போம். ஆபேன், இருதயத்திலிருந்து இந்த விண்ணப்பங்களை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். கர்த்தர் நிச்சயமா இந்த விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார், விசுவாசத்தால் நிரப்புவார். அந்த விசுவாச தைரியம் உங்களுக்கு உண்டாகும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த விசுவாசம் எத்தனை மேன்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு பயணத்துக்கான விசுவாசம், சந்ததியை பெற்றுக்கொள்ள விசுவாசம், கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கிரியை செய்கிற சந்ததி எழும்புகிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்பதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு மாபெரும் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பரம எருசலேம், அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்தை, ஆமேன், அதை நம்புகிற ஒரு பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஒருவர் கூட ஜெபிக்காமல் இருக்க கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த அன்னாளின் தேவ பக்திக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அன்னாளின் தேவ பக்தி எங்களுக்குள் இன்னும் பெருகிக் கொண்டே வரட்டும் தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இளவயதின் பக்தி மட்டுமல்ல ராஜா, இவர்கள் ஒவ்வொருவரை பார்த்து உன் முதிர் வயதின் பக்தியையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்நாட்களிலே அந்த தேவ பக்தி பெருகட்டும். தேவ ஆலய வாஞ்சை, தேவனை ஆராதிக்கிற வாஞ்சை, உபவாசிக்கிற வாஞ்சை, கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருக்கிற வாஞ்சை எல்லா வாழ்விலும் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஜெபத்திலே பலப்படுத்தும். தேவனோடு பேசுகிறது, தேவனோடு பேசுகிறது. இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் பேசலாம், இப்பொழுது எதை குறித்து கர்த்தரிடத்தில் பேசலாம், ஒவ்வொரு காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் பேசும்படியாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபை தாரும் அப்பா. உங்க பிரசன்னத்தில், உங்க பாதத்தில் காத்திருந்து பலனடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, ஜீவயா தீரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் செய்ய நான் எதை காண்கிறேனோ அதையே நான் செய்கிறேனே அல்லாமல் குமாரன் தானாய் ஒன்றையும் செய்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
அதுபோல தேவனோடு பழகுகிற ஒரு ஜெப வாழ்க்கை, தேவனோடு எல்லாவற்றை பற்றி பேசுகிற பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஜெப வாழ்க்கை ஆண்டவரே எல்லாருக்கும் தாரும். இன்று அதை எல்லாருக்கும் தாரும் அப்பா. ஹல்லேலூயா. எப்பொழுது அப்பாவிட்ட பேசிக்கொண்டே இருக்கலாம் என்பதே அந்த எண்ணமாய் மாறட்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான், திடீரென்று இவனோடு பேசாமல் இருக்க முடியாதுன்னு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அழகான பாக்கியத்தை எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிமியோனை போல பரிசுத்தாவியின் பலத்துக்காக நாங்கள் உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியை தந்தீர், இன்னும் ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேண்டுமப்பா, ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேண்டுமப்பா. எந்த காரியத்திலும் ஆவியானவரிடத்திலிருந்து நாங்கள் அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதல்களை ஆமென் பெற்றுக்கொண்டே இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியின் ஏவுதல் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுது அங்கே போகாதே, இப்பொழுது அங்கே போ, இதை செய், அதை செய்யாதே என்கிற ஏவுதல்கள் எங்களுக்கு உண்டாகிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இப்பொழுது பேசு என்கிற ஏவுதல் வரட்டும். இப்பொழுது போன் போட்டு இன்னாருக்கு பேசு என்கிற ஏவுதல்கள் வரட்டும். இப்பொழுது பிள்ளைக்கு இந்த வார்த்தையை சொல் என்கிற ஏவுதல்கள் வரட்டும். எல்லாம் நல்ல ஏவுதல்கள் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முதியவர்களை ஏவி ஏவி எழுப்பி உமக்காக பயன்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தினால் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். அந்த அன்னாளுடைய ஜெபம், எவ்வளவு நீண்ட நேரம் ஜெபித்திருக்கிறார்கள், ஆண்டவர் உம்மோடு பேசிக்கொண்டிருந்திருப்பார்கள், அதுபோல உம்மோடு உறவாடக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள ஜெபிக்கிறோம். அந்த சிமியோன் பரிசுத்த ஆவியை பெற்று நிரப்பப்பட்டு அல்லது நிறைவோடு, பரிசுத்தாவியின் நிறைவோடு வாழ்ந்து உமது ஏவுதல்களை கவனித்து வாழ்ந்து ஆண்டவரே பிரயோஜனம் அடைய, பிறருக்கு பிரயோஜனப்பட உதவி செய்திருப்பா. அதே போல தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். முதியோர்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் கர்த்தருடைய பலன் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே பலப்படுத்தும். நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே முதியோர்களுக்கு அதை செய்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானோ என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை உச்சம் தலைமுத உள்ளங்கால் வரைக்கும் சுகமாய் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வியாதிகள் தொடாதபடி, எந்த பிரச்சனைகள் சரீரத்திலே வராதபடி பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கால்கள் சறுக்காதபடி, கால்கள் வலுவாதபடி, பாதம் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு பயணங்களில் மட்டுமல்ல வீட்டுக்குள்ளும் எங்கும் ஆமீன் அவர்களை பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆபத்து மோசம் தீமை ஒருவருக்கும் வராதிருப்பதாக, குடும்பத்திலும் வராதிருப்பதாக கர்த்தர் காத்துக்கொள்ளும். இக்கட்டு நேரங்கள், துன்ப நேரங்கள், அவசரப்பட்டு செயல்படும் நேரங்கள், ஐயோ என்ன செய்ய என்று அப்படி ஆதங்கப்படுகிற நேரங்கள் ஒன்றும் வராதபடி சமாதானத்தின் பாதையில் நடத்துவீராக, சுகத்தின் பாதையில் நடத்துவீராக, தெய்வ சந்தோஷத்தால் நிரப்புவீராக. எல்லா காரியங்களை குறித்து நன்மையான பாகங்களை நினைத்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு துதியின் உடையினால் உடைய பிள்ளைகளை உடுத்து வைப்பீராக ராஜா. முறுமுறுப்போ, கசப்போ, வைராக்கியமோ, ஆமீன் குறை சொல்லுதலோ, அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் சிந்தையிலும் நாவிலும் வராதபடிக்கு இயேசுவே நீர் காத்து நடத்தும் ஐயா. உம்மோடு அதிகம் பேசி உம்மை நாட, உம்மை தேட, உடைய வருகையை வாஞ்சிக்க ஆண்டவர் உதவி செய்து விடும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.